தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம் நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடத்தப்படும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருந்தார் ஐ பி எல் முடிந்த நேரத்தில் பாராட்டு விழா நடைபெறுவதாக இருந்தது ஆனால் இருபது ஓவர் உலகக்கோப்பைக்கு டோனி ஆலோசராக செயல்படுவதற்காக இந்திய அணியுடன் இணைந்திருந்ததால் உலகக்கோப்பை தொடர் முடிந்த பின் தோனிக்கு வருகைக்கு பிறகு பாராட்டு விழா நடைபெறும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் என் சீனிவாசன் தெரிவித்திருந்தார் அதன்படி நேற்று மாலை ஐந்து மணிக்கு கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி ஐ தலைவர் படேல் பி செயலர் ஜெய்ஷா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் என் சீனிவாசன் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த விழாவில் பேசிய மகேந்திர சிங் தோனி தனது கடைசி ஐ போட்டியில் சென்னையில் தான் இருக்கும் என தெரிவித்தார் எந்த நாட்டில் ஐ போட்டிகள் நடந்தாலும் சென்னை ரசிகர்கள் எங்களை ஆதரித்தார்கள் சென்னை மிக சிறந்த நினைவுகளை எனக்கு தந்திருக்கிறது அடுத்த ஆண்டு நடந்தாலும் சரி ஆண்டுகள் கழித்து நடந்தாலும் சரி கடைசி போட்டி சென்னையில் தான் இருக்கும் என்றார் தோனி கிரிக்கெட் மீதான புரிதல் சென்னை ரசிகர்களுக்கு அதிகம் என்று ரெண்டாயிரத்தி எட்டில் தன்னை சென்னை அணிக்கு தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கவில்லை என்றும் இரண்டு ஆண்டுகள் சிஎஸ்கே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போதும் அதிகம் பேசப்பட்ட அணியாக சென்னை அணியே இருந்தது என்றார் தோனி இந்த விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோனியின் ரசிகராக இந்த விழாவில் பங்கேற்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திட வேண்டும் முதலமைச்சராக வந்திட வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் நான் முதலமைச்சராக வந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் தோனியினுடைய ரசிகராக நான் வந்திருக்கிறேன் நான் மட்டும் வரவில்லை என் பேரன் பேத்திகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் அவருடைய ரசிகர்கள் என் அப்பாவும் தோனியுடைய ரசிகர் தான் என்று தெரிவித்தார் மேலும் நான் இந்த விழாவிலேயே கலந்து கொண்டிருந்தாலும் முதலமைச்சர் என்கின்ற முறையில் என்னுடைய மனது கடந்த பத்து நாட்களாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மலையை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்குரிய பாதுகாப்பு நிவாரணப் பணிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் சிறிது நேரம் கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் தோனி ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போது அவர் கிட்டத்தட்ட சென்னைக்காரர் போலவே ஆகிவிட்டதாக கூறினார் மு ஸ்டாலின் தமிழர்கள் பச்சை தமிழர்கள் என்றால் தோனி அவர்கள் மஞ்சை தமிழர் எத்தனை பரபரப்பு இருந்தாலும் எத்தனை நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்களும் தோனி அவர்களும் கூலாக இருப்பார்கள் கேப்டன் தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் எழுந்திருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது தோனி அவர்கள் முதன் முதலாக களத்தில் குதித்த காலத்தை நினைத்துப் பார்க்கிறேன் நீளமான முடி உருண்டு திரண்ட தோள்களோடு அவர் களத்தில் நின்றபோது அனைத்து ரசிகர்களும் அவர் மேல் அன்பு கொண்டார்கள் ஈர்ப்பு கொண்டார்கள் அவர் விளாசிய சதங்கள் அதிரடியாக அவற்றை எட்டிய வேகம் ஸ்டைலாக அடித்த ஹெலிகாப்டர் ஷாட் மறக்கவே முடியாது யாராலும் அவருக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கவர் டெண்டுல்கருக்கு பிறகு இந்தியாவில் கிரிக்கெட் என்றால் அது டோனி ரான் என்ற நிலை உருவாக்கி இருக்கிறது என்றார் மு ஸ்டாலின் தான் சில திட்டங்களை அறிவித்த போது பல கிரிக்கெட் ரசிகர்கள் தினமும் ஒரு சிக்சர் அடிக்கிறேன் என சொல்லும் போதெல்லாம் தோனியை நினைத்துக் கொள்வதாக ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இறுதியாக தனது பேச்சை நிறைவேறும் போது மேலும் பல சீசன்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராக தோனியை இருக்க வேண்டும் என அவர் கூறினார் விழாவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதேபோல் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவு பரிசு வழங்கினார் நன்றி